எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இன்னைக்கு வந்து நாங்க சேலம் போய் கிளம்பிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளோ லேட்டா சேலம் கிளம்புறோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒண்ணு இல்ல, இன்னைக்கு வந்து சேலத்துல வந்து நிலா சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒண்ணு இருக்கு. ஹோட்டல் தான் அது, புதுசா வந்து இப்போ வச்சிருக்காங்க. புதுசா இல்ல, ஏற்கனவே அவங்க ரெடிமேட்ல இருக்கு. அந்த கடை வந்து இப்ப வந்து இந்த செல்வி மேஸுக்கு பக்கத்துல வந்து இப்போ ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால அந்த கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு. நாளைக்கு வந்து எங்க கொழுந்தனார் பொண்ணுக்கு வந்து பர்த்டே, அதனால இன்னைக்கு வந்து போய் அங்க போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நாங்க எல்லாருமே ரெண்டு ஃபேமிலியுமே ஒன்னா போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு வரலான்னு. புது ஹோட்டல் இன்னைக்குதான் நாங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் போறோம். வாங்க அந்த ஹோட்டல் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாத்துட்டு வந்துடலாம். பையனுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் குசியா இருக்குது. ஆடுவான் ஆடுவான் எல்லாத்துலயும் ஆடுவான். முகர்கட்டை பாரு. மணிப்பால் ஹாஸ்பிடல் பக்கத்திலே இருக்குதுங்க. ஆனா நாங்க மேய்ச்சல் இருந்து வரும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டிங்கு. அதுக்கப்புறம் தான் மணிப்பால் ஹாஸ்பிட்டல் வரும். அதுக்குள்ள கொஞ்சமா என்டர் ஆகணும் உள்ளார. சந்து பாத்தீங்கன்னா புது சந்தை தான் இருக்கு. இங்க டெக்கரேட் பண்ணீங்க, அந்த சந்தை டெக்கரேட் பண்ண விட்டுருக்காங்க. அதுக்கு வழிபாதைக்கு இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க டெக்கரேஷன் முன்னாடியே கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. இறங்கி வீடியோ எடுக்கலாம். ஆளுக்கு முன்ன போறாங்க. ஏ வர்ஷா, ஆளுக்கு முன்ன கிளம்பி ஓடுறீங்க. வர்ஷா முன்னாடியே மான் வந்து வரவே இருக்குது. யாருக்கோ பர்த்டே பார்ட்டி வச்சிருக்காங்க, போய் கேக் வாங்கி சாப்பிடலாமா? குடில் குடிலா இருக்கு வருவோம். அதெல்லாம் பத்தவே பத்தாது, ஏதாவது விரண்ட மாதிரி. ஏய் லவ்வர்ஸுக்கெல்லாம் பயங்கரமான இடமா இருக்குதுடி. இல்லை செட்டு செட்டாக உட்காரத்துக்கு. நம்ம வந்த நேரம் இருட்டாயிருச்சு. ஒவ்வொரு டைனிங் டேபிளுமே ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நம்மளாம் சப்பனம் போட்டு கூட்டாஞ்சோறு உட்காந்து சாப்பிடுவோம்ல, அது மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்களா, எல்லாம் ஒன்றா உட்காந்து உருண்ட சோறு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி, தனித்தனியாக உட்காரத்துக்கு இந்த மாதிரி, பேட்ச் பேட்சா நல்லா நீட்டா வச்சிருக்காங்க. கொஞ்சம் வெளிச்சத்துல வந்திருக்கலாம். எஸ் ஏ மலர் லைட்டிங் நல்லா இருக்குங்கறியா? லைட்டிங் நல்லா இருக்கு. அங்க போனா அங்க தான பூல் இருக்கு. ஆமா கண்ணே, வா கண்ணே. ஆனா தண்ணியே இல்ல. இது என்னடா போய் பார்த்தறலாம்? இது ஏதோ போட்டுருக்காங்கடா. இது குட்டி புள்ளங்க விளையாடுற ஸ்விமிங் பூலா இருக்குமா? ஆனா எதுவுமே தண்ணி இல்ல. இதுல இது குட்டி பிள்ளைங்க ஸ்விம்மிங் பூல் தான்டா. எங்கடா நம்ம ஏய் ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்தில் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு பாருங்க டைனிங் டேபிள். ஏய் உண்மையாலுமே நிலா சோறு நல்லா இருக்குதுப்பா. ஆனால் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி தான் இல்லை. எதுக்குன்னு தென்னை மரம் தான் பின்னாடி. தென்னந்தோப்பை தான் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல் தான், ஆனால் தண்ணி இல்லை எதுலேயுமே. ஓகே, நல்லா நீட்டாக கொஞ்சம் நல்லா ரொம்ப கிராண்டாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்தாக்க. அது வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு பாருங்களேன், கீழே வந்து ஒரு குளமாட்டம் ரெடி பண்ணி அதுக்குள்ளார பிள்ளைங்க விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. கண்ணு இங்கே வா, பிள்ளைங்க விளையாடுறத பார்க்கலாம். கூடில் மாதிரி இங்கே கூட இருக்கு பாருங்க. இது வந்து சிங்கிள் கண்ணு பார்த்தீங்களா, விளையாடுறதுக்கு. ஓ பிடிச்சிக்க, நம்பி விளையாடுறேன். மேலே நின்னுக்கிறதா? உடஞ்சிரும்.
தொடு உடஞ்சே கீழே தானே விழுகுற அப்படியே. இருமா அங்கே நில்ல ஒரு செகண்ட், அங்க வரேன். ஆ வாங்க வாங்க வாருங்க. வேற யாரு வேலையை வர முடியாது, அங்க வர தேவையில்லாத வேறது போச்சோ. பின்னாடி வரா நவுந்து போ. ஆமா மாமா வாபில வாபிலன்னு கூப்பிடுற காலம் போய் இந்த அம்மா கூப்பிடுற காலம் வந்துச்சு. அம்மா வாமா இல்லக்கு நீ கத்துறதுனால திரும்பி திரும்பி பாக்குறாங்க. சூப்பரா ஏய் வருஷம் உனக்கு மட்டும் பளிச்சு நிக்குது, எனக்கு பாரு இருட்டா இருக்குது. இங்க வீடியோ எடுக்கறேன் இது போட்டுருக்கேன். அழகா இருக்குதுப்பா. ஆமாப்பா வெள்ள கத்திரிக்கா. கைக்குள்ள ஹேண்ட் வாஷ்பா. அப்படியே வந்தோமாக்கா அங்க வந்து பார்ட்டி ஹால். நம்ம பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதா இருந்தா இந்த மாதிரி பார்ட்டி ஹால் நீங்க வச்சுக்கலாம். அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இது என்ன ரூம்னு போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமா எஸ் திஸ் ஒன் இஸ் கிச்சன் ரூம். ஓகே இங்கேதான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பர்த்டே ஹால். அவ்வளோதான், ஓவரால் சுற்றிட்டு வந்துட்டோம். நம்ம பொண்ணுங்க எல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்க போயிட்டாங்க. ஆனால் நிறைய பிளேஸ் இருக்குதுங்க, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் தனித்தனியாக ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்றது இன்னொருத்தருக்கு தெரியாது அந்தளவுக்கு தூர தூரமாக இருக்குது. ரொம்ப கேப்பாக இருக்குது, ரொம்ப இண்டிவிஜுவலாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் இப்போ வந்து டிஃபன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துரலாம். வாஷ் பேஷனுமே வந்து ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் தான் வச்சு வச்சுருக்காங்க. அங்கே வந்து கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க, இங்கே பூசணிக்காய் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் வச்சு தான் வச்சுருக்காங்க. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு அரேஞ்ச்மெண்ட்டுமே வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஓடிடுறாங்க. மேட்டூர் டேம் எல்லாரும் வந்து மலருக்கு ஓ போட்டீங்களா? ஏ வருஷா பர்த்டே வந்து ட்ரீட் குடுத்துக்கறாளே, நீ எல்லாம் ஓ போட்டியா? டேஸ்ட்லாம் நல்லா இருக்குது அப்பெல்லாம் இல்ல இங்க கடையில. பரவாயில்ல டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கு. நான்வெஜ்ல எப்படி பா இருக்கு டேஸ்ட்? பப்ளு சொல்றான் பாரு சூப்பரா இருக்குதான். சைவமும் நல்லா இருக்கு. சிரிப்பு வரல, அந்த கேக்க பார்த்தோட சிரிப்பே வந்துச்சு. தம்பி அதெல்லாம் தப்பு தம்பி, அதெல்லாம் தண்ணி சேந்திரம் பத்தியா அதுதான் பாற. நிறைய
சூப்பர். அப்படியே சுத்தி போயிட்டே வர மாட்டேங்குது இல்ல, அந்த அந்த இடம் ஃபுல்லா போக மாட்டேங்குது. ஏ தவமணி, அங்க பாரு, அங்க ஒரு லாரி மாதிரி நிக்குது. அது எதுக்கு? சாப்பாடுலாம் வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க. எடுக்குது, ரன் பண்ணல. எடுக்குது, வேணுங்கிறீங்களுக்கு வச்சு அங்க எடுத்து வச்சு. அடி நீதமாடா டே, ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் நில்லுங்கடா. அதான் மாட்டு, மாட்டுனா ரெண்டு பக்கம் நிக்கணும்டா. மாடு ரெண்டு பக்கம் இல்லைங்க. ஓகே. விகாசே பாரு, வருஷம் அங்க போற, அங்க போற. வரவா வரவா, குச்சு குச்சு ஓடுடா. அதனால என்ன, எனக்கு அது பெருசா மேல இருக்கலாம். அவ பயந்துக்கிறா சுகன்யா, என்ன ட்ரைனிங் பத்தல அவளுக்கு. போவார் சார், ரெண்டு பேரும் எடுத்துருவாங்க சார். சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஜாலியா இந்த மாதிரி குழந்தைங்களை கொண்டு விட்டு நல்லா விளையாடுதுங்க. ஏய் போ வர்ஷா, நீயும் போ. அவ்வளோதான், ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு நாங்க. இதுக்கப்புறமேட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க காக்கை குடுத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம். பாய். ஏய் எல்லாரையும் வர சொல்லுப்பா, இந்த மான் கிட்ட நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். மாடு ஓடா முடிச்சு ஓடா முடிச்சு.